என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாப் 10 பிரிண்டர், யூஸ்டு பிரிண்டர் தாங்க, 10 செகண்ட் ஹேண்ட் பிரிண்டர், அதாவது யூஸ் பண்ண பிரிண்டரை உங்களுக்கு காமிக்க போகிறேன். நல்ல பக்கா கண்டிஷனுங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு ப்ரைஸ் இருக்கும். இது நீங்கள் வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் லொக்கேஷன் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி பிரிண்டரை நல்லா வாங்கலாம். ஏன்னா எல்லாமே பக்கா கண்டிஷனோட. என்னென்ன மாடல் பிரிண்டர்ஸ் நான் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹெச்பி, கெனானு, எப்சன், இந்த மாதிரி அதுலேயே வந்து லேசர் பிரிண்டரு, சிங்கிள் ஃபங்க்ஷனு, மல்டி ஃபங்க்ஷனு, இங்க் டேங்க் மல்டி ஃபங்க்ஷனு, சிங்கிள் ஃபங்க்ஷனு, இந்த மாதிரி உங்களுக்கு டாப் மூவிங்கில் இருக்கிற மாடல்ஸு ஈஸியாக அவைலபிளாக எல்லா ஸ்பேரும் கிடைக்கும். அந்த மாடல்ஸ் தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி நான் இப்போ இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். பாருங்க, இதில் உங்களுக்கு என்ன பிரிண்டர் பிடிக்குமோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டாக்கு இருக்கிற வரையும் தான், ஏன்னா நான் இருக்கிற மாடல்ஸ் 10 பிரிண்டருமே உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். பாருங்க, ஹெச்பி P1108, இது ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷன் பிரிண்டர் தான். இது பார்த்தீங்கன்னா 888 கேட்ரேஜ் சப்போர்ட் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா 1000-1500 காப்பீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு வாட்டி நீங்கள் ரீஃபில்லிங் பண்ணிங்கன்னா ரீஃபில்லிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 200-150 கூட பண்ணுறாங்க. ப்ளஸ் இதனோட கேட்டேஜ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 தான். அதனால் வந்து இந்த மாடல் பிரிண்டர் நீங்கள் ரொம்ப செலவு கம்மி தாங்க. உங்களுக்கு செலவுன்றது எதுவுமே கிடையாது. ரீஃபில்லிங் காஸ்ட்டும் சொல்லிட்டேன், கேட்டேஜ் காஸ்ட்டும் சொல்லிட்டேன், ரொம்ப சீப் தான். கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்க, பக்கா கண்டிஷனில் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, அப்படியே புதுசு மாதிரியே இருக்குது. அதனால் இந்த பிரிண்டரு உங்களுக்கு என்ன ப்ரைஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 வருதுங்க. இந்த மாடல் வித்து பிரிண்டர் கேபிள், பவர் கேபிள், ப்ளஸ்ஸு கேட்ரேஜ், நியூ கேட்ரேஜ் போட்டு உங்களுக்கு தரும். 3000 வருது. பி உங்களுடைய மாடல் சொல்கிறேன் பாருங்கள், ஹெச்பி P1108 இதனோட மாடலு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 வருது, பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம், வெயிட் பண்ணுங்கள். அடுத்த பிரிண்டர் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்சன் வந்து உங்களுக்கு வித் ஒய்ஃபையோட 3152 இந்த மாடல். எப்சனோட மாடல் வந்து 1152 வித் ஒய்ஃபையோட பிரிண்டர். இது எக்கோ இங்க் டேங்க் மாடல், ஓகேங்களா. இது இங்கு உங்களுக்கு ஓகேங்களா 75% ஃபில் பண்ணி தான் கொடுப்போம். ஒரிஜினல் இங்க் தான் யூஸ் பண்ணோம். நீங்களும் வாங்கும் போதும் யூஸ் பண்ணும்போதும் நீங்கள் ஒரிஜினல் இங்கே யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா லைஃப் வரும் ஹெட்டு, ஓகேங்களா. ஹெட்டு கண்டிஷன் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ அண்ட் பிளாக்ல கலரில் வருது. ப்ளஸ் இதனோட ஒருவாட்டி நீங்கள் ரீப்ளேம் பண்ணிங்கன்னா 6000-8000 காப்பீஸ் கலரும் பிளாக் நைட் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் டோட்டலாகவே, ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா ரீப்ளேம் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் வந்து 300 வருது, கலர் வந்து 400 வருது, ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 உங்களுக்கு ஒரு வாட்டி நீங்கள் ரீப்ளே பண்ணிங்கன்னா 6000-8000 காப்பீஸ் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். வித் கலர் நான் சொல்கிறது மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்ட் எடுத்துக்கலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம், ஜெராக்ஸ் பண்ணிக்கலாம். 1 இது பார்த்தீங்கன்னா எப்சன் மாடலில் பார்த்தீங்கன்னா 1152 வித் ஒய்ஃபையோட பிரிண்டர் வருது. இதனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4500 வித் ஒய்ஃபையோட 4500, ஓகேங்களா. ஸ்டாக் இருக்கிற வரையும் தான். இது உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப பாப்புலர் எப்சன் வந்து ரொம்ப வெளியே நிறைய பேருக்கு தெரிஞ்சதே இந்த மாதிரி மாடல், இந்த மாடல் வந்த பிறகு தான் எப்சன் வந்து இருக்கு நல்லா இருக்கு அப்படின்றத காட்டி கொடுத்த மாடல்ஸே இந்த மாடல்ஸ் தான். எப்சன் L380 இதுவும் எட்டு எல்லாமே ரொம்ப கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கு. இதுவும் ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்ட் தான், கலர் வித் கலரு மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர். பிரிண்ட் எடுத்துலாம் ஸ்கேன் பண்ணிக்கலாம், ஜெராக்ஸ் பண்ணிக்கலாம். இது இங்க் டேங்க் வெளியில் வரும், எக்கோ டேங்க் கிடையாது, வெளியில் வரும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலராக இருக்கும் இந்த மாடல். இது பார்த்தீங்கன்னா பேப்பர் நீங்கள் எதனா எடுத்துக்கிறது செய்கிறது எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும் பார்த்துக்கிறது, ரொம்ப செலவு கம்மி. இது இதுவும் உங்களுக்கு பிரிண்ட் வந்து சேம் காஸ்ட் 6000-8000 காப்பீஸ் வரும். ப்ளஸ்ஸு இது ஸ்கேன் எடுத்துக்கலாம், ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், பிரிண்ட் எடுத்துக்கலாம். மல்டி ஃபங்க்ஷன் தான், சிங்கிள் ஃபங்க்ஷன் தான், வித்தவுட் வைஃபை. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ருபீஸ் வரும், ஓகேங்களா. இது
பக்கா கண்டிஷனோட இருக்கு ஹெட்டும் சரி, இங்கும் உங்களுக்கு 75% ஃபில் பண்ணி தான் வரும், ஒரிஜினல் இங்க் தான். இதுலயும் நீங்க ஒரிஜினல் இங்க் யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல லைஃப் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கெனான் 2900B, இது லேசர் சிங்கிள் ஃபங்க்ஷன் லேசர் பிரிண்டருங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்பியில் 1020 1005 போகிற கேட்டேஜ் ஓலிய கேட்டேஜ் தான் இதில் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ப்ளஸ் இதில் இன்னொரு அட்வான்டேஜ்னா ரொம்ப டாப்புங்க, அது ரொம்ப பாப்புலரு. பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நீங்கள் ரிப்ளிங் பண்ணினா 2500-3000 காப்பீஸ் சாலிடாக வரும். இதனோட செலவு பார்த்தீங்கன்னா ரீப்ளிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 200 தான். இதனோட புது கேட்டேஜ் பார்த்தீங்கன்னா 400 தான் வருது. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ரொம்ப செலவு ரொம்ப கம்மி. உங்களுக்கு செலவு ரொம்ப கம்மியானு எப்படி சொல்லணும்னா ரொம்ப அந்தளவுக்கு பேப்பர்ஸ் கவுண்டிங்காக அதிகமாக வரும், ரீப்ளிங் காஸ்ட்டும் கேட்டேஜ் காஸ்ட் எல்லாமே கம்மி. இதுக்கு ஒரு ரெண்டு பவர் கேபிளும் கொடுத்துருவோம், ஒரு பிரிண்டர் டேட்டா கேபிளும் கொடுத்துருவோம், நியூ கேட்டேஜும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். அதனால நீங்கள் இதனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3800 வருது, பெஸ்ட் ப்ரைஸுங்க. இதனோட ஒரிஜினல் இன்னைக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18000 வருது. அதனால இது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 100% சூப்பராக இருக்குங்க. ஹெச்பி 10118 மாடலுங்க இது, ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரான மாடல் இருக்கு. ஹெச்பியே வந்து ரொம்ப டாப்பில் ரெண்டான மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான், 1018, 1020, 1020+. இது பார்த்தீங்கன்னா இதுவும் டோலியோ கேட்டேஜ், அதாவது 2500-3000 காப்பீஸ் வரும், ப்ளஸ் ரீஃபில்லிங் காஸ்ட் 200 தான் வரும். அதனால ரொம்ப 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 செலவு கம்மி. இதுக்கும் பவர் கேபிளும் ஒரு டேட்டா கேபிளும் கொடுத்துருவோம். ப்ளஸ் இதனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 வருதுங்க. இதனோட இது வந்து ஒரு இப்போ நியூ கிடையாது, ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி மாடல்ஸ்லேயே வந்து யூஸ்டு தான் சேல்ஸ் பண்ணுறாங்க, 7000-8000 சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 வருது. இது செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6-7000 கிட்ட சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப பாப்புலரான மாடல் இது வந்து. உங்களுக்கு இது யூஸ் பண்ணுறவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும், ரொம்ப செலவு கம்மி, ரொம்ப டாப் பாப்புலர் மாடலுங்க அது. அந்தளவுக்கு ரொம்ப கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிஷனு கம்மி வாங்கலாம், செலவு கம்மி. இதெல்லாம் ஸ்பேர் போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், ரொம்ப செலவு கம்மி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 வருது. நம்ம என்ன பார்த்தீங்கன்னா பிரதர் பிரிண்டர். பிரதர் பிரிண்டர் செம்ம டாப்பில் போயிட்டுருங்க. என்ன ஒரு மெயின் அட்வான்டேஜ்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்துக்கலாம். இதில் இந்த மாடல் பிரதர் பிரிண்டர் எல்லா மாடலையுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்துக்கலாம். இங்க் டேங்க்கில் ஒரு சில மாடல்ஸ் மட்டும்தான். லேசரில் பார்த்தீங்கன்னா எல்லா மாடலுமே சிங்கிள் ஃபங்க்ஷன் நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2520D, ஓகேங்களா. இதில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குதுன்னா மல்டி ஃபங்க்ஷன், பிரிண்ட் எடுத்துக்கலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம், ஜெராக்ஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. அதாவது டீன்றது டியூப்ளெக்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் எடுத்துக்கலாம். 2520Dங்க அந்த மாடலு மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டரு வித்தவுட் வைஃபை தான் இது. இது பார்த்தீங்கன்னா பேப்பர் ஃபீடிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 150 pages நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். இது ஒரு நீங்கள் ரீ காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீப்ளிங் ஃபஸ்ட்டு கேட்ரேஜ் வந்து 2365 மாடல் கேட்ரேஜ் இருக்கு. 2365 கேட்ரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது கேட்ரேஜே வந்து 450 வருதுங்க. ரீஃபிலிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 200 தாங்க இதுக்கும். இதுவும் உங்களுக்கு 2000-2500 காஃபீஸ் சாலிடாக வரும். பிரிண்ட் அவுட் பார்த்தீங்கன்னா 100% குவாலிட்டியாகவும் இருக்கும். ப்ளஸ்ஸு இதுக்கு ஒரு பவர் கேபிளும் ஒரு டேட்டா கேபிளும் உங்களுக்கு கொடுத்துருவோம். ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாங்க, ரொம்ப சீப்பு, செலவு ரொம்ப கம்மி. சர்வீஸ் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் அந்த அளவுக்கு குறைய வராதுங்க. டோனர் லோன்னு சொல்லிட்டு மட்டும்தான் காட்டும். அதுவும் நம்ம வீடியோவில் டோனர் லோ வந்தால் என்ன பண்ணோம், ரீசெட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான வீடியோஸும் இருக்குது. மற்ற எல்லா பிரிண்டருக்குமே இருக்குது. இந்த பிரிண்டருக்கும் உங்களுக்கு பர்டிகுலராக போட்டிருக்கேன், நீங்களே பண்ணிக்கலாம். மற்ற பிரிண்டாவது எடுத்துகிட்டு வந்து பண்ணிக்கணும். இந்த பிரிண்டர் நீங்களே ரீசெட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு டோனர் ரீசெட் பண்ணுறது, லோ டோனர்னு வந்தால் அதை ரீசெட் பண்ணுறது ஈஸி. அதை நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் பாருங்கள். எப்சன் மாடல் இது பார்த்தீங்கன்னா வித் வைஃபை மாடலுங்க. வைஃபைலேயே வந்து 3150 மாடல். இது பார்த்தீங்கன்னா எக்கோ டேங்க் தான். ஒரு வாட்டி நீங்கள் ரீஃபிலிங் பண்ணிங்கன்னா அதாவது ரீஃபிலிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து 300, கலர் வந்து 400, டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500. 1500 நீங்கள் ரீஃபிலிங் பண்ணிங்கன்னா 8000 காப்பீஸ் கிட்டே எடுத்துக்கலாம். இது ஒரு யூஸ்டு தாங்க, கண்டிஷன் ஹெட் கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. நல்லா காப்பீஸ் 100%
உங்களுக்கு இன்னும் நீங்க 100,000 காப்பீஸ் வரையும் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டி இது பிளஸ் ஹெட் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கு. ஓகேங்களா, பேப்பர் வந்து ஃபீட் பண்றதுக்கு பேஸ்ட் பண்றதுக்கு இந்த இடம் தான். உங்களுக்கு ஸ்கேனர் எடுத்துக்கலாம், பிரிண்ட் எடுக்கலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேனர் யூனிட் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஹேர் யூசிங் தான் பாத்தீங்கன்னா. இது டோட்டல் பேஜஸ் எவ்வளவு போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 7,000 காப்பீஸ் தான் போயிருக்கு. அதனால இன்னும் நீங்க 100,000 காப்பீஸ் எடுக்கலாம். ஒரு பிரிண்டர் நீங்க வாங்கிட்டீங்கன்னா 1,00,000 to 1,50,000 காப்பீஸ் எடுக்கலாம். இதனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,000 ரூபீஸ் வருதுங்க, வித் வைஃபையோட வருது. தக்கா கண்டிஷன் இருக்கு, கண்டிஷன் கேட்டா உங்களுக்கு ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்பி. இது ஒரு ஃபர்ஸ்ட் இது வந்து மல்டி, இதனோட மாடல் பார்த்தீங்கன்னா ஹெச்பி 1136 M1136. இது பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டருங்க. பிரிண்ட் எடுத்துக்கலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம், ஜெராக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸ்கேன் பண்ணிக்கிறது எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 88A கேட்ரேஜ் சப்போர்ட் பண்ணுங்க. 88 கேட்ரேஜ்னா 1,000 to 1,500 காப்பீஸ் வரும். ரீஃபிலிங் காஸ்ட் 200 தான். புது கேட்ரேஜ் உங்களுக்கு 400 rupees தான் வரும். இதுல நாங்க ஒரு டேட்டா கேபிள், ஒரு பவர் கேபிள் கொடுத்துருவோம். பிளஸ் ஒரு 88 கேட்ரேஜ் நியூ கேட்ரேஜ் இன்சர்ட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்போம். இதனோட காஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6,000 rupees வருதுங்க. ஏன்னா இது மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர் ஹெச்பி. இது பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இன்னையோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 18,000 வருதுங்க. அதனாலதான் உங்களுக்கு 120A அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடல் வருது. இது 1136. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,000 rupees வருது. பெஸ்ட் ப்ரைஸுங்க, கண்டிஷன் பக்காவாக இருக்கு. கேட்ரேஜ் எல்லாமே ரொம்ப ஸ்டார் எல்லாமே கிடைக்கும். ரொம்ப ரேட்டு கம்மி, ப்ளஸ் செலவு ரொம்ப கம்மிங்க. மெயின் இந்த மாதிரி நான் காமிச்ச எல்லா பிரிண்டருமே ரொம்ப டாப் மாடல், செலவு கம்மி. அதனால உங்களுக்கு சொல்றேன் எப்சன்ல பார்த்தீங்கன்னா L130ங்க, சிங்கிள் ஃபங்க்ஷன் இங்க் டேங்க் மாடலுங்க. நிறைய பேர் வெறும் பிரிண்ட் மட்டும் போதும், இங்க் டேங்க் கலர்ல வேணும் அப்படின் போது இந்த மாடல் பிரிண்டரை சஜஷன் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சப்ளிமெண்ட்ரி இங்க், அதாவது பேக்கரிலையும் அந்த இந்த கேக் வந்து பிரிண்ட் பண்றதுக்கும் இந்த பேப்பர்ல தான், இந்த சப்ளிமெண்ட்ரி பேப்பர்ல தான் பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்றதுக்கும் இது யூஸ் பண்றாங்க. வீட்லையும் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஹோம்யூஸுக்கு சிங்கிள் ஃபங்க்ஷன் வேணும் அப்படின்னு பண்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இதனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,000 rupees வருதுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனோட பவர் கேபிளும் டேட்டா கேபிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம். ப்ளஸ் சிங்கிள் ஃபங்க்ஷன் வித்தவுட் வைஃபை தாங்க. அது இப்போ காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,000. ரீஃபிலிங் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாங்க, 1,500 rupees. காப்பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 காப்பீஸ் வரும். ஒருவாட்டி நீங்கள் ரீஃபிலிங் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப செலவு கம்மி. ஏன்னா ரொம்ப பாப்புலர் எப்சன் மாடலில் இதெல்லாம் ரேர் கிடைக்கவே மாட்டேங்குது அந்த அளவுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம 10 பிரிண்டர் பற்றி நம்ம பார்த்துட்டோம். இதை எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம பிரிண்டரில் 10 பிரிண்டரும் நம்ம பார்த்துட்டோம். இந்த 10 பிரிண்டர்லையும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எதனா இருந்ததுன்னா, உங்களுக்கே மாடல்ஸ் எதனா டவுட் இருக்கு, இல்லை இமேஜஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேறு எதனா புது மாடல் ஏதாவது வந்தால் கூட உங்களுக்கு அதை உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக 100% கிடைக்கும். சாவி விடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அதுனே நீ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கம்ப்ளீட் வீடியோ.